34.7 லட்சத்தை மீட்போம். உதயநிதி அறக்கட்டளை அதிரடி. உதயநிதியின் அறக்கட்டளை சொத்துக்கள் முடக்க வழக்கறிஞர் பாபு கூறிய விளக்கம் என்ன? உண்மையிலேயே அறக்கட்டளையின் சொத்து மதிப்பு தான் எவ்வளவு? இது பற்றிய தகவலை விரிவாக காண்போம். சென்னையில் லைகா கல்லால் குழும நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் அண்மையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இரண்டு நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை கடந்த April 27 மற்றும் May 16 ஆகிய தினங்களில் சோதனை நடத்தி டிஜிட்டல் ஆதாரங்கள், முக்கிய ஆவணங்கள், ஹவாலா பண பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள், சொத்து ஆவணங்கள், வங்கி பண பரிமாற்றங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த ஆவணங்களை ஆய்வு செய்த போது தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெயரில் உள்ள அறக்கட்டளை வங்கிக் கணக்கில் ₹1 கோடி பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்த அறக்கட்டளை தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. முக்கியமாக அந்த அறக்கட்டளையின் நிர்வாகியும் வழக்கறிஞருமான பாபுவுக்கு சொந்தமான எழும்பூர் சத்யராஜ் கல்லூரி சாலையில் உள்ள அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்தனர். பாபுவிடம் 2 நாட்கள் விசாரணையும் நடந்தது. இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக தனியாக ஒரு வழக்கை அமலாக்கத்துறை அண்மையில் பதிவு செய்தது. மேலும் வழக்கில் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு சொந்தமாக தமிழகத்தில் உள்ள 36.3 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை முடக்கியதாக அமலாக்கத்துறை கடந்த சனிக்கிழமை தெரிவித்தது. இது மட்டுமன்றி உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளைக்கு சொந்தமான வங்கிக் கணக்கில் இருந்து 34.7 லட்சம் ரூபாய் ரொக்கம் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனங்கள் மூலம் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளைக்கு ₹1 கோடி வந்துள்ளது பற்றி முறையான ஆவணங்களையோ சரியான விளக்கத்தையோ இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் அளிக்கவில்லை என்றும் அமலாக்கத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை அரசியல் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளைக்கு அசையா சொத்துக்கள் எதுவும் கிடையாது என்று அவரது அறக்கட்டளை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளையின் அறங்காவலர் பாபு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமலாக்கத்துறை ட்விட்டர் பக்கத்தில் வெளிவந்த பதிவு சமூக வலைதளங்களிலும் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். அமலாக்கத்துறை முடக்கிய 34.75 லட்சத்திற்கு தகுந்த ஆவணங்களை கொடுத்து சட்டப்படி மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அறிவித்துள்ள அவர், முழுக்க முழுக்க மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளை களப்பணியாற்றுகிறது என்று விளக்கம் அளித்திருக்கிறார். கடந்த 2012 உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டது என்றும், அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்ட நாள் முதல் கல்வி, மருத்துவ உதவிகள் போன்ற பல்வேறு மக்கள் நலப்பணிகளை செய்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளை பெற்றுள்ள நன்கொடைகளின் விவரங்களையும் வரவு செலவு கணக்குகளையும் முறையாக வருமான வரித்துறையினரிடம் தாக்கல் செய்து வருகிறோம் என்றும், அறக்கட்டளைக்கு எந்தவித அசையா சொத்தும் கிடையாது என்றும் திட்டவட்டமாக அறங்காவலர் பாபு கூறியுள்ளார். அமலாக்கத்துறை ட்விட்டரில் கூறப்பட்டுள்ள 36 கோடி ரூபாய் சொத்து முடக்கத்திற்கும் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அறக்கட்டளை என்றும் அறத்தின் வழி மட்டுமே நடக்கும் என்று அறங்காவலர் பாபு உறுதியளித்துள்ளார்.